சீரோக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளே, உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் துணைவருமானீர். அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. சகோதரிகளே, இந்த திருப்பலியை உங்களிடம் கேட்பதெல்லாம் இதுதான். ஏதோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம் என்று வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பு விடுக்கவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கொண்டிருக்கிற உறவிலே நீங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவையின் நிமித்தமாக பிறரை சந்திக்கிற போது, அவர்களுக்கு உதவி செய்கிற போது நீங்கள் ஆண்டவருக்கே உதவி செய்கிறீர்கள். ஆண்டவருக்கு இன்றைக்கு இந்த உலகத்திலே நீங்கள் கண்ணும் காலும் மூக்கும் வாயும் காலுமாக இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய விழுமியங்களை வழிநடத்தி கொண்டிருக்க எடுத்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசமானது கட்டியெழுப்பப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசமானது நங்கூரம் பொந்தலாக இருக்க வேண்டும். அப்படி கட்டியெழுப்பப்பட்ட நங்கூரம் பொந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டிருக்கிற போது, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும், ஆண்டவர் தாங்கிக் கொள்வார். நீங்கள் தாங்கவில்லை, மாறாக உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தாங்கிக் கொள்வார். அதுதான் விசுவாசம். நீங்கள் அந்த விசுவாசத்தை கட்டியெழுப்ப இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய அருள் வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.